Drop it. Drop it. Amy. Hello everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து brand factory shopping vlog தான் பார்க்க போறோம். So, நான் இன்னைக்கு வந்து துறைப்பாக்கம்ல இருக்கிற brand factory தான் போக போறேன். So, அங்க எப்படி dress collections எல்லாம் இருக்கு and என்ன price rangeல இருக்குன்றது இந்த vlogல வந்து நம்ம பார்க்கலாம். And உங்களுக்கு brand factory பத்தி இன்னும் ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. And நான் இன்னைக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை vlogோட எண்ட்ல வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். And இந்த சேனலை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நீங்க வந்துட்டு அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஷாப் வந்து பள்ளிக்கரணையில் இருக்கு. நீங்க வந்து மேடவாக்கம்ல இருந்து வரீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜுக்கு முன்னாடியே வந்து ரைட் சைடில் வரும். இந்த ஷாப்போட அட்டாச்சாக வந்து லதா சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லேடிஸோட க்ளோதிங் எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லவே வந்து அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் மேக்ஸிமம் வந்து ஜென்ஸோட க்ளோதிங் தான் இருக்குது. அதை தவிர வந்து ஸ்போர்ட்ஸ் அவுட்ஃபிட் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஷூஸ் பேக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நம்மளுக்கு வேணுன்ற ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதை தவிர வந்து அவங்க லேடிஸோட ட்ரெஸ்ஸஸே வந்து பிராண்ட் வைஸாக நீட்டாக வந்து டிஸ்பிளே வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த பிராண்டில் வந்து ட்ரெஸ் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இப்போ இதை ஆக்சஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்து நம்ம ஜென்ஸ்க்கு தான் வந்துட்டு பிராண்ட் வைஸாக நீட்டாக அவங்களோட ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி டிஸ்பிளேஸ் இருக்கும். நம்ம லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி பிராண்ட் வைஸாக வந்து அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் மிக்சட் அண்ட் மிக்சட் மேட்சாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஜீன் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம குர்த்திஸ் எல்லாமே வந்து இப்போ சோச் பிராண்ட்னா சோச் பிராண்டோட டிஸ்பிளேஸ்க்கு கீழே வந்துட்டு சோச்சோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி துல்சி மோர்பங்கோட வந்து பியூட்டிஃபுல் பேலசோஸ் அப்புறம் அவங்களோட பேண்ட்ஸ் எல்லாமே வந்து தனியாக வந்து அவங்க வச்சிருக்காங்க. இது தவிர வந்து நீங்கள் ஜபாங் மிந்த்ரா மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்துட்டு குர்த்திஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதோட பிராண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அங்கே கிடைக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து சில பிராண்ட்ஸ் இங்கே இருக்குது, லைக் துல்சி மாதிரி சில பிராண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆன்லைனில் வந்து அந்த குர்த்திஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர வந்து நீங்கள் பார்ட்டிஸ் இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி எத்னிக் சல்வாஸ் அண்ட் எத்னிக் பேலசோஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா கூட வந்து சேம் பாப்புலர் பிராண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா குர்தாஸுமே வந்து அபவ் 500 தான் இருக்கும். 900, 1000 and 1000 plus even 2000 கூட இருக்கும். ஸோ இது பிராண்ட் வைஸ் வந்துட்டு ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. ஆனால் எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்துட்டு அவங்க நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டு குர்த்திஸ் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளாட் 30% ஆஃப் இருக்கும். இல்லை வந்து ஈவன் வந்து சில பிராண்ட்ஸில் வந்துட்டு ஃப்ளாட் 60% ஆஃப் கிடைக்கும். நீங்கள் ரெண்டு வாங்கினீங்க இல்லை மோர் தென் 2 வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு பிராண்டட் க்ளோதிங்ன்றதுனால உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்குறதுனால உங்களுக்கு அதுவும் வந்து பெனிஃபிட் தான். கலெக்ஷன்ஸும் வந்துட்டு இந்த பிராண்ட் ஃபேக்ட்ரியில் நல்லாவே இருந்தது அண்ட் ட்ரெண்டியாகவும் இருந்தது. மோஸ்ட்டாக வந்து பிராண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து ஓல்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தோணலை. இங்கே ஸ்கெச்சஸ் மாதிரி பாப்புலர் ஷூ பிராண்ட்ஸ் கூட வந்து இருந்தது. பட் கலெக்ஷன்ஸ் நிறைய கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அதுவுமே வந்து டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. நீங்கள் நார்மலாக வந்து ஸ்கெச்சஸோட அவுட்லெட்டில் போயிட்டு ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 3,500 அண்ட் அபவ்ல தான் இருக்கும் அதோட ஷூஸ். ஆனால் இங்கே வந்து அதுலேயுமே வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிராண்டட் ஷூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம்.
இங்கே வந்து ஜென்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய பிராண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாப்புலர் பிராண்ட்ஸ் வந்துட்டு பஃபலோ, பேர், கெஸ்டர், யூடர்ன், அர்பன் ரிப்பப்ளிக், அப்புறம் ப்ரோலைன், டியூக், லீ, லீவிஸ், ஃப்ளைங் மிஷின், ரேமண்ட், அப்புறம் சக்ஸஸ், ஏரோ, வேனுசைன், டர்ட்டில், இன்னும் வந்துட்டு நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸ் வந்துட்டு இங்கே கிடைக்கும். நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஸ்போர்ட் பிராண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஜான் பிளேயர்ஸோடது இருக்குது, அம்ப்ரோ ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சாம்பியன் பிராண்ட்ஸ் இருக்குது, லோட்டே பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா பாப்புலர் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸும் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் பிராண்ட்ஸ்னே சொல்லலாம். இதை தவிர வந்து கிட்ஸ் வேரும் வந்துட்டு கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இல்லை கிட்ஸ்க்கு, ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ரொம்ப குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் இல்லை. ஸோ நீங்கள் கிட்ஸ்க்கு வந்துட்டு பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே எதுவும் வந்துட்டு பார்க்க முடியாது. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் வந்துட்டு பெருசாக கிளம்ஸியாக இருக்காது, ரஷ்ஷும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு நார்மல் டேயில் தான் வந்து ஷாப்பிங் போனேன். ஸோ நான் இது வரைக்கும் சேம் பிராண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு 4 times வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு மெகா சேல் போட்டிருந்தாங்க, லைக் நீங்கள் 5000 வாங்கினீங்கன்னா வந்து 2500 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இந்த சேல் வந்து போயிட்டுருந்தது. ஸோ நான் அதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அங்கே ரஷ் வந்துட்டு அவ்வளோ ரஷ் இருந்தது. ஸோ கூட்டம் மட்டும் பிரச்சனை கிடையாது, ஸோ அவங்களால வந்து அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல. ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கலை. ஏன்னா மார்னிங்கே வந்துட்டு அந்த சேல் ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லாரும் பார்த்து பார்த்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அப்படியே போட்டிருப்பாங்க. லிட்ரலாக வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு எல்லாமே கீழே இருக்கும், அப்படியே குமிச்சு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் தேடி எடுக்க முடியாது. ஸோ அங்கே இருக்கிற சேல்ஸ் கேர்ள் ஆர் பாய்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்லிங் போனால் பில்லிங்கில் வந்து லிட்ரலாக 2 hours மேலே வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பில் பண்ணோம். ஸோ ரஷ்யை விட வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ் டு கிடையாது ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. ஏன்னா நார்மல் டைமில் வந்துட்டு பெருசாக கூட்டம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இங்கே எல்லாமே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பிராண்டட் க்ளோதிங்ஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்கும். பட் நீங்கள் நார்மல் டைமில் போகிறதும் அந்த மாதிரி மெகா சேலில் போகிறதும் உங்களுக்கு சேம் தான். இதுக்கு நீங்கள் பெட்டர் வந்துட்டு ஒரு நார்மல் டைம்லேயே வந்துட்டு நீங்கள் போய் உங்களுக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு பொறுமையாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கும் வந்துட்டு நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்டு அதை தவிர வந்து நீங்கள் இங்கே வந்து பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோரில் தான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி பசங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 2 floors ஃபுல்லாக வந்துட்டு பாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேருமே வந்துட்டு ஒரு சின்ன செக்ஷனில் தான் வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்குது, அதை தவிர வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு பாய்ஸ்க்கு தான். ஷாப்பிங் முடிஞ்சதுங்க. ஸோ பிராண்ட் ஃபேக்டரியில ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர்பாக இருந்தது. எல்லாமே பிராண்டட் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு அவுட்லெட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பிராண்டட் ஜீன், டிஷர்ட்ஸ், ட்ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குமோ அதை விட கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு இதில் வந்துட்டு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம நார்மல் க்ளோதிங் வாங்குறத விட உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, சூப்பர்ப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டிசைன்ஸ் இல்லை வந்துட்டு அவங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஒர்க் அவுட்காக நிறைய ட்ராக்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு ஒர்க் அவுட்காக ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நியான் பீச் கைண்ட் ஆஃப் டிஷர்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து டபுள் ரை டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ இது வந்து சாம்பியன் பிராண்டோட டிஷர்ட்.
இது வந்து உங்களுக்கு நீங்க ஜெனரலா வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க நார்மலா ஒரு டிஷர்ட் போடுறதுக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கி போடுறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நிறைய தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்க நார்மலா ரன்னிங் பண்றீங்க இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஹெவியா ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா நீங்க நிறைய ஸ்வெட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வேர்க்கும் போது நீங்க நார்மல் டிஷர்ட் நார்மலான ஒரு காட்டன் டிஷர்ட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு உங்களுக்கு உள்ள வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த நீங்க ஜாஸ்தி ஸ்வெட் ஆக உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி நீங்க டிஷர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது டபுள் ட்ரை டெக்னாலஜியில இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு ஸ்வெட் பண்ணாலும் மோஸ்டா உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் எல்லாம் வந்துட்டு இதை அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வார்மா வந்து ஃபீல் பண்ற மாதிரி இந்த டிஷர்ட்ஸோ இல்ல ட்ராக்ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிஷர்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 799 ருபீஸ். அண்ட் இதுல வந்து 20% ஆஃப்ல தான் வந்து நான் இந்த டிஷர்ட் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறது வந்து இந்த ட்ராக்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு நேவி ப்ளூவில் வந்து பிரிண்டட் பிளாக்ல வந்து பிரிண்டட் ட்ராக்ஸ். ஸோ இதுவும் வந்து நான் சாம்பியன் பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட மெட்டீரியல் வந்துட்டு பாலியஸ்டர் அண்ட் எலாஸ்டின்ல தான் வரும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் டிஷர்ட்ஸ் ஆர் ட்ராக்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் தான் வந்துட்டு வரும். பிகாஸ் நீங்கள் காட்டனில் வந்து வேர் பண்ண முடியாது, அது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஸ்வெட் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுனால ஜென்ரலாக நீங்கள் ஜிம்க்கு போறீங்க இல்ல வந்துட்டு ரன்னிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ட்ராக்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் வந்துட்டு போடுறது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 2000. அண்ட் அகெயின் வந்துட்டு ரெண்டு ட்ராக்ஸ் வாங்கினா 60% ஆஃப் வந்துட்டு ஆஃபர் இருந்தது. ஸோ நான் ரெண்டு ட்ராக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ராக்ஸ் 2000 60% ஆஃப்ல 1200 அரௌண்ட் வந்துட்டு எனக்கு கிடைச்சது. இதுதான் அடுத்த ட்ராக்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு 3/4 லென்த்ல தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து இந்த ட்ராக்ஸோட ஃபுல்லா வந்து பிளாக் கலர்ல இருக்கு வித் சம் கிரே ஸ்ட்ரைப்ஸ். அண்ட் இங்க வந்து பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஒயிட்ல வந்து அவங்க பேச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு அவங்க ஜிப்பர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் அதே நியான் பீச் கைண்ட் ஆஃப் கலர்ல வந்துட்டு அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ட்ராக்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் வாஷ் பண்றீங்க மெஷின் வாஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 40°C தாண்டி வைக்காதீங்க. ஸோ சீக்கிரமா வந்து துணி வீணாறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுவும் இதோட ப்ரைஸும் வந்து 2000 அண்ட் 60% ஆஃப்ல வந்து நான் வாங்கினேன். இதை நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு ஒரு டிஷர்ட். ஸோ இதுதான் அந்த டிஷர்ட். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் டிஷர்ட். இது ஒரு லேயர் டாப் கைண்ட் ஆஃப் டிஷர்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து அந்த மாதிரி இருக்கும் அண்ட் பேக்ல வந்துட்டு உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி வரும். ஸோ இது லேயர் டாப். ஸோ நீங்கள் உள்ள வந்துட்டு இந்த சியான் கைண்ட் ஆஃப் கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் வெளியில வந்துட்டு ஒரு ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்கு. இது வந்து அம்ப்ரோ பிராண்ட். ஸோ அவங்களோட பிராண்ட் நேம் தான் வந்து அவங்க இதுல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இந்த டிஷர்ட் வந்துட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட்டுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நார்மலா நீங்க வெளியில போறீங்கனாலும் இந்த டிஷர்ட் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப எலகண்டா இருக்கு பாக்கிறதுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் 900. அண்ட் இதுவும் வந்துட்டு நான் ஆஃபர்ல தான் வாங்கினேன். ஸோ இதுல வந்து 30% ஆஃப் இருந்தது. ரெண்டு டிஷர்ட் வாங்கினா 30% ஆஃப். ஸோ நான் இந்த டிஷர்ட்டும் இன்னொரு டிஷர்ட்டும் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் அடுத்த டிஷர்ட். ஸோ இதுவும் வந்து அம்ப்ரோ பிராண்ட்ல வாங்கின டிஷர்ட் தான். ஸோ இது வந்து ரங்லே டீ கைண்ட் ஆஃப் டிஷர்ட். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் வந்துட்டு 3/4 விட கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அண்ட் ஹேண்ட்க்கு வந்து இவங்க ஒரு பிளாக் ஷேட் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள வந்து கிரே ஷேட் கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து சேம் பிராண்ட் தான். ஸோ அவங்களோட பிராண்ட் நேம் அம்ப்ரோன்னு இங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாக்குறத விட வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸும் வந்துட்டு அரௌண்ட் 800. அண்ட் இதுவும் வந்து நான் 30% ஆஃப்ல வாங்கியிருக்கேன். எனக்காக வாங்கியிருக்கிற லாஸ்ட் ட்ரெஸ் வந்துட்டு இந்த லெகின் தான். ஸோ இது வந்து ஒரு டார்க் ஷேட்ல இருக்க லெகின். ஸோ இது டிமோசா பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 800. அண்ட் நான் 10% ஆஃப்ல தான் வாங்கினேன். பட் எனக்கு இந்த லெகின் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால நான் இதோட ப்ரைஸ் பத்தி ஒரி பண்ணிக்கல. டிசைன் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம ஆங்கிளுக்கு மேல வந்து இந்த மாதிரி ரெண்டு நெட்டட் பேச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்தது. ஸோ இந்த நெட் பேச்சஸ்க்காகவே தான் நான் இந்த லெகின் வந்துட்டு வாங்கியிருக்கேன்.
ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நார்மல் லெகின் மாதிரி இல்லை, இது வந்து 95% மேலே காட்டன்ல தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் வந்து எலாஸ்டினும் இருக்கு. அண்ட் இது ரொம்பவே திக்கான ஒரு மெட்டீரியல்ல இருக்கு. ஸோ இது ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அண்ட் இதோட டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கிறது. லாஸ்ட் ஹஸ்பண்ட்காக ரெண்டு ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அதுவும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ இதுல வந்து டபுள் கலர்ஸ் இருக்கு. ஸோ மேல வந்துட்டு நேவி ப்ளூல வந்து இருக்கு, அண்ட் கீழே வந்து பிளாக் கலர். ஸோ அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ரெண்டு ட்ரௌசருமே ஃபிளாட் 500 ருபீஸ்க்கு கிடைச்சது. ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ டெய்லி வேருக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரௌசர் வந்து ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். இது வந்துட்டு இந்த டெனிம் ஷார்ட்ஸ் தான். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஜீன்ஸ் ஷார்ட்ஸ். அண்ட் இதோட கலர் வந்துட்டு ஐஸ் ப்ளூ கலர்ல இருக்கு. உங்களுக்கு எப்படி கேமரால தெரியுதுன்னு தெரியல, இது ப்ராப்பர் ஐஸ் ப்ளூ கைண்ட் ஆஃப் கலர். அண்ட் இதோட குவாலிட்டி வந்துட்டு எக்ஸாக்ட் ஜீன் கிளாத் கிடையாது, பட் பாக்குறதுக்கு லுக் அலைக்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1200 அண்ட் ஃபிளாட் 500னா ரொம்பவே வேர்த் தான். ஸோ இது வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்க லாஸ்ட் ட்ரெஸ். இன்னைக்கு பிராண்ட் ஃபேக்டரியில நாங்க பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் தான். பிராண்ட் ஃபேக்டரி துறைப்பாக்கம் வந்துட்டு நான் போயிருக்கேன், நார்மல் டைம்லயும் போயிருக்கேன். அண்ட் அவங்க ரீசெண்டா ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருந்தாங்க, ஸோ அந்த டைமும் போயிருக்கேன். நீங்க பிராண்ட் ஃபேக்டரிக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நார்மல் டேல போயிட்டு நீங்க ரிலாக்ஸ்டா பாருங்க. ஸோ அவங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், நார்மலாகவே அவங்க நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. பட் மேஜர் சேல் போடும்போது அந்த சைட் போகாதீங்க, பிகாஸ் அவங்க நார்மலாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸே வந்துட்டு ப்ரைஸ் ஜாஸ்தி பண்ணி அவங்க டிஸ்கவுண்ட்ஸ்ன்ற பேரில் கூட்டமும் ஜாஸ்தி இருக்கும், அவங்களால ஃப்ரீயாக பார்க்க முடியாது அண்ட் ஒழுங்காகவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அப்படியே குமிச்சு போட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணியும் எடுக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் வந்து பிராண்ட் ஃபேக்டரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்கே சேல்ஸ் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து நம்ம கேட்டோம்னாலும் அவங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணவும் தெரியாது. மற்றபடி நீங்களாவே சூஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை போய் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. Thank you so much for watching, guys.